கொடநாடு வழக்கில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டதன் அடிப்படையில் மேலும் சிலரிடம் காவல்துறை விசாரணையை தொடங்கியிருக்கிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்ந்து கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரத்யேக தகவல்களை அளித்து வருகிறது. அதன் அடிப்படையில் புதிய திருப்பமாக கொலை கொள்ளையில் ஈடுபட்டவர்களிடம் கொச்சியில் பேரம் நடைபெற்றதாகவும் பேரம் பேசியது சேலம் அதிமுக பிரமுகர் இளங்கோவன் தான் என்றும் செய்தி வெளியானது. கோடநாடு வழக்கில் திருப்புமுனையை ஏற்படுத்திய இந்த தகவலை அடுத்து பேரம் பேசியதாக பேட்டி அளித்தவர்களிடம் விசாரணைக்கு ஆஜராக தனிப்படை காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். வழக்கில் மூன்றாவது குற்றவாளியான தீபு வியாழக்கிழமை அன்று கோவை காவலர் பயிற்சி மையத்தில் உள்ள வளாகத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று பேரம் பேசப்பட்டது குறித்து பேசிய 10வது குற்றவாளி ஜித்தின் ஜாய் வெள்ளி என்றும் பேரம் பேசிய விவகாரத்தை கசியவிட்ட 6வது குற்றவாளியான உதயனிடம் சனிக்கிழமையும் விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோடநாடு வழக்கில் நியூஸ் 18 கள ஆய்வில் கிடைத்த புதிய தகவல் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க மறுத்துவிட்டார். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று விமர்சித்தார். நீங்களே சொல்லியிருப்பது போல இது ஒரு பானை சோற்றுக்கு கொடநாடு விவகாரம் ஒரு சோறு பதம். எனவே கொடநாடு விவகாரத்தில் எப்படி இந்த அரசு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதோ அதே நடவடிக்கைகளை சட்டத்தின் முன் நிறுத்தக்கூடிய வகையிலே சட்டத்தின் வழிவகை கொண்டு இவற்றுக்கான ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய அளவில் நிச்சயமாக நாங்கள் செயல்படுவோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர்கள் தங்கள் ஆட்சியிலே அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையை துஷ்பிரயோகங்களை உருவாக்கி என்ன அளவில் எல்லாம் செயல்பட்டார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதனிடையே தனிப்படை போலீசார் விசாரணையை மேலும் விரைவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது.